தம்பி திருமலை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான், வருத்தத்தை வெளிப்படுத்தினான். இந்த ப்ரொமோஷனுக்கு கூட ஹீரோ வரல, ஹீரோயினி வரல, வரணும். செல்லுமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார், இந்த திட்டம்லாம் நாங்கள் போடுறோம் சார், இதெல்லாம் போடுறோம் சார், படம் எடுக்கும்போது எல்லாம் போடாமல் எடுப்போமா, ஆனால் அதை பிரேக் பண்ணுறோம். ஹீரோ ஹீரோயினு மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க. டப்பிங் பேசுறதுக்கு முன்னால் பணம் வேணும்னா உனக்கு எதாவது அசிங்கமாக இல்லை, உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, பணம் வியாபாரம் ஆகலை, உன்னை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம், வட்டிக்கு வாங்குகிறோம், கஷ்டப்படுறோம். இப்போ பாருங்கள், 4 வருஷம் 5 வருஷம் படம், இந்த படம் முடியன்னா அப்போ என்ன கஷ்டம் இருக்கணும், பொருளாதார கஷ்டம் தான் இருக்கணும். அதை கடைசியாக மகேந்திரகுமார்ஜி உதவியால் தம்பி திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான். அப்போ ஹீரோவா நீ கொண்டாந்த பணத்தை கொடுத்த, என் முதல் படம், கதாநாயகன், இந்த படம் எப்படியும் வரணும், இந்தாங்க இந்த பணத்தை வச்சு படம் பண்ணுங்கன்னு சரத்குமார் பண்ணியிருக்கார். அப்படி ஜெய்சங்கர்னு ஒரு ஹீரோ, அவர் எத்தனை ப்ரொடியூசர் வாழ வச்சுருக்கார், ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ்ன்னு அவ்வளோ பெரிய அடிமைகளா, உனக்கு என்ன அவ்வளோ பிஸி ஆகிட்டேன். எல்லாருக்கும் சொல்கிறேன், தலைகணம் மட்டும் இருக்கக்கூடாது, தலைகணம் கொஞ்ச நாள் நிமிரும், உன்னை தாழ்த்தி விடும். தலை கணிச்சுன்னா தலை தாழ்ந்து விடும். ஆகவே தலைகணம் இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும். வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க, நெற்பயிர், நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால நெல் நிமிர்ந்து நிற்குமா, கதிர் விடுகிற போது அந்த நெற்பயிர் தலை தாழ்ந்து இருக்குமா, அது அறிவின் முதிர்ச்சி. அது போல வளர, புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கம் இருந்தா நீ மேலும் உயர்வாய். அடுத்தவங்க வைத்தறத்திற்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாரா இருந்தாலும். ஆனால் நான் இவ்வளோ சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலே தான் நான் குறப்பட்டுக்குவேன், வேற எவனை பற்றியும் நான் குறப்பட மாட்டேன். போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிற்க போறது யாரு? இப்போ எழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார், டைரக்ட் பண்ணார், சூப்பர் ஹிட் படம். ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ உருவானார். இப்போ எழில் கிட்ட எவ்வளோ பேர் வராங்க, அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர். ஆனால் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் பெரிய லெவல், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கு, தப்பே சொல்லலை. பட் உன்னை தூக்கி விட்டவர்களை ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார், ஹீரோயின் இல்லை சார். டைரக்டர் தன் அத்தனையும் தன் மூளையில் வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும், எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்கிறது தான் அந்த ஹீரோ செய்யணும். அளவுக்கு மீறி ஹீரோ மீறி டைரக்டர் மீறி பண்ண முடியாது. அப்போது ஒரு ஹீரோவை ஹீரோயினை உருவாக்குவது டைரக்டர், அந்த டைரக்டருக்கு மரியாதை இல்லைன்னு என்ன வாழ போகிறேன்.